ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 26. இறைவனிடம் பக்தர்கள் என்னென்ன கேட்கலாம்? கோதை மணிவண்ணனிடம் வைக்கும் வேண்டுதல்கள். இறைவனே பேரின்ப பரம்பொருள், அவனிடம் நாம் இப்படிப்பட்ட உலக வாழ்க்கை சுகங்களையும் பொருள்களையும் கேட்பது என்று தோன்றுகிற கணத்தில் அதற்கான விடையையும் தருகிறது அந்த வேதம். வாருங்கள், பாசுரம் 26 உள்ளே சென்று பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் கே வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 26 உண்டான விளக்கம். மனித வாழ்வில் தேவைகள் எண்ண முடியாதன. இறைவன் சந்நிதிக்கு போய் கைகூப்பி நிற்கும்போது வேண்டுவனவற்றை பட்டியலிட்டால் அது மிக நீண்டதாக இருக்கும். சில நேரம் இப்படியெல்லாம் இறைவனிடம் கேட்கலாமா என்று கூட தோன்றும். அந்த அளவுக்கு நமக்குள் தேவைகளும் அவற்றுக்கான வேண்டுதல்களும் குவிந்து கிடக்கும். சரி, இறைவனிடம் கேட்காமல் பக்தர்கள் வேறு யாரிடம் உரிமையாக கேட்க முடியும்? வேதங்களில் சமகம் என்ற ஒரு பாகம் உண்டு. மனித வாழ்வில் நமக்கு வேண்டுகிற அனைத்தையும் அது இறைவனிடம் வேண்டி கேட்கும். பால் தயிர் நெய் அவை தொடர்ந்து கிடைக்க வளமான பசுக்கள், தேவைக்கு மழை, தேவைக்கு வெயில், ஆரோக்கியமான உடல், நீண்ட ஆயுள் என்று என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் பட்டியலிட்டு இறைவா நீ எனக்கு இவற்றையெல்லாம் வழங்கு என்று கேட்கும். இறைவனே பேரின்ப பரம்பொருள், அவனிடம் நாம் இப்படிப்பட்ட உலக வாழ்க்கைக்கு உண்டான சுகங்களையும் பொருள்களையும் கேட்பது என்று தோன்றுகிற கணத்தில் அதற்கான விடையையும் தருகிறது அந்த வேதம். இவை அனைத்தும் எனக்காக அல்ல இறைவனே, எல்லாம் யஜ்ஞத்துக்காக, யஜ்ஞனே கல்பதாம் என்று சொல்கிறது. இந்த உலகில் இயக்கங்கள் அனைத்தும் இடையறாது நடைபெற அந்தந்த காலத்துக்கு உரிய யஜ்ஞங்களை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு லோகக்ஷேமத்துக்காக செய்யப்படும் யஜ்ஞங்களை செய்ய அவ்வாறு நமக்கு இந்த உலகப் பொருட்கள் எல்லாம் தடையற கிடைக்க வேண்டும். அதற்காகவே சமகம் இத்தகைய கோரிக்கைகளை முன்வைக்கிறது. ஆண்டாள் பாவை நோன்பு நோக்கிறாள். அவள் முதன் முதலில் இந்த நோன்பை தொடங்கி வைத்தவள் அல்ல. அவளுக்கு முன்பாக பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணில் பாவை நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வந்ததற்கான இலக்கிய ஆதாரங்கள் உள்ளன. அதே போன்று இத்தகையதொரு நோன்பை கோகுலத்தில் கோபியர்கள் பின்பற்றியதாக புராணங்கள் சொல்கின்றன. நோன்பும் அதற்கான வழிமுறைகளும் முன்பாகவே உயர்ந்த பக்தி உடையவர்களால் வகுக்கப்பட்டுள்ளன. ஆண்டாளும் அவளது தோழியரும் அந்த மாலவனின் சந்நிதிக்கு முன்வந்து நின்று தம் வேண்டுதல்களை வைத்தனர். கரிய நிறமுடைய பெருமாளே, இந்த மார்கழி நீராடும் வைபவம் எங்களுக்கு எங்கள் முன்னோர்களால் வழங்கப்பட்டது. அதை நாங்கள் வழுவாமல் காத்து வருகிறோம். அந்த நோன்பின் தூய்மையையும் சிறப்பையும் நீ உணர்வாய். ஆகையால் நாங்கள் சில வரங்களை கேட்கிறோம். அவற்றையெல்லாம் எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்த உலகமே நடுங்கும் வண்ணம் ஒலி எழுப்பக்கூடியதும் பால் போன்ற வெண்மை நிறைந்த உடையதும் வெண்மை நிறத்தை உடையதுமான உன் பாஞ்ச சன்னியம் போன்ற சங்குகள் வேண்டும். அந்த சங்குகளை முழங்கிக் கொண்டே உன் திருநாமத்தை இசைக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய பறைகள் வேண்டும். நீண்ட தூரம் ஒலிக்கக்கூடிய அந்த பறைகளோடு இசைந்து உனக்கு பல்லாண்டு பாடும் பாடகர்கள் வேண்டும். உன் சந்நிதியில் ஏற்றி வைக்க அழகிய கோலம் கொண்ட விளக்குகளும் உன் சன்னிதானம் இங்கு இருக்கிறது என்று தொலைவிலேயே பிறர் அறிந்து கொள்ளும் வண்ணம் பறக்கும் கொடியும் வேண்டும். ஊழி காலத்தில் ஆளிலை மீதிருந்து அருளிய இறைவா நீ எங்களுக்கு இவற்றையெல்லாம் அருள்வாயாக என்று வேண்டினாள் ஆண்டாள். ஆண்டாள் வேண்டும் எல்லாம் அந்த பரந்தாமனின் சேவைக்கு தேவைப்படுவன. ஓர் ஆலயத்தில் முழங்கும் பறையும் சங்குகளுமே ஆலயத்தை சுற்றியுள்ள ஊர் மக்களுக்கு காலக்கணக்கு. சங்கின் ஒலியும்
பறை இசையும் கேட்காத வரை வீட்டில் முடங்கியிருந்தவர்கள் கூட இந்த ஒலிகளை கேட்டு அதை இறைவன் தன் இல்லத்துக்கு அழைக்கும் அழைப்பாக நினைத்து ஆலயங்களை நாடி வருவர். ஓசைகள் எட்டாத தொலைவையும் ஒளி எட்டும், அதனால்தான் கொடிகள் வேண்டும் என்கிறார். இந்த தேசத்தில் புனித யாத்திரைகளை மேற்கொள்கிறவர்கள் தொலைவிலேயே இந்த கொடிகளை காண நேர்ந்தால் அந்த இடத்திலேயே நாராயணனின் கோயில் உள்ளதையும் கோவில் இருந்தால் அதை சுற்றி குடிகள் இருக்கும் என்பதையும் அறிந்து தரிசித்து மகிழவும் ஓய்வு கொள்ளவும் இங்கு வந்து கூடுவர். ஒலியும் ஒளியும் அந்த கோபாலனின் இருப்பை தெரியப்படுத்த நிறைய மக்கள் அவனை நாடி வந்து தரிசித்து பயன்பெறுவர். ஆண்டாள் நாச்சியார் பூமி பிராட்டியின் அவதாரம். அதனால்தான் தனக்கென்று ஒன்றை கேட்பதை விட மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலம் காலமாக தரிசித்து வழிபட வேண்டுவனவற்றை கேட்டு தன் பிள்ளைகளான இந்த உலக மக்கள் அனைவரும் எல்லா காலமும் அருள் பெற உதவும் வழிகளை கேட்கிறாள். கோதை கேட்டு கண்ணன் மறுப்பானா என்ன? மேலும் கேட்பவனே கொடுப்பவளும் கோதையின் அருள் பிரசாதம் பல நூறு ஆண்டுகள் கடந்து இந்த பாசுரமாய் நம் கைகளில் வந்து சேர்ந்திருக்கிறது. நன்றி. ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய.